எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபேவரட்டான யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணுவீங்க, ரொம்ப நாள் இது பண்ணுவீங்க, நல்லா வீடியோ போடுவாங்க, நிறைய மெசேஜ் சொல்லுவாங்க, நிறைய சூப்பரான மேட்டர்லாம் சொல்லுவாங்க. உங்களை எப்படி ஆப் மூலிமா நிறைய மணி சம்பாதிக்கிறது, நிறைய ஏர்ன் பண்ண முடியும், இத்தனை சப்ஸ்கிரைபர் வருவாங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், உங்களுக்கு மந்த்லி ஆனால் 1 லேக் 2 லேக் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டர்லாம் போடுவாங்க. அதையும் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு போவீங்க. அவர் ஒரு ஆப் சொல்லுவார், இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அதில் இருக்க காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பேடிஎம் ஆப்புக்குள்ளே போயிட்டு அது உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அவங்க தேவையான ஒரு மேட்டரை சொல்லுவாங்க. நீங்களும் என்ன நினைப்பீங்க, அச்சா அப்படியா, இந்த ஆப்பை போய் இறக்கி பார்க்கணும், போய் இறக்கி பார்ப்பீங்க. இறக்கி பார்த்துட்டு அவர் டவுன்லோட் பண்ணி பண்ணி நிறைய டைம் அந்த ஆப் இறக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் நிறைய வீடியோ ஓடும், நிறைய காயின்ஸ் வரும். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க, ஐயோ இவ்வளோ மனம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு தக்குன்னு பேடிஎம் நம்பர்லாம் போடுவீங்க. ஆனால் ஒன்று கூட மணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்கான ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் கேட்குறீங்கன்னா என்னோடய அனுபவத்தில் நானும் நிறைய யூடியூபர்ஸ் ஜென்யூனான யூடியூபர்ஸ் அவங்க நேம்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, ஏன் இதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு எனக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி கேவலமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு ஆப்பை சஜஷன் பண்ணுறதுங்க, அவங்க அந்த ஆப்பை இறக்கி 1 வீக் டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு மணி வருதா வித்தின் ப்ரூஃபோடு காமிப்பாங்க. பட் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துப்பாங்க, அதெல்லாம் 99% எல்லாமே ஃபேக்கு. ஏன்னா ஒரு ஆப் இறக்குறாங்க, கூகுள் ஸ்டோரில் நல்லா ஃபேமஸ் ஆகணும், அதை டவுன்லோட் பண்ணோம், இவ்வளோ பேர் ஆயிக்கணும் அப்படின்ற ஒரு ஏர்னிங்காக ஒரு நல்ல ஃபேமஸான யூடியூப் சேனலில் போயிட்டு மற்றவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்களோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் 10 லட்சம் வியூஸ் இருப்பாங்க. அந்த 10 லட்சம் பேரில் ஒரு 5 லட்சம் பேராவது அந்த ஆப் இறக்குனா அதுக்குன்னு ஒரு ரேங்கிங் கிடைக்கும், ரிவ்யூ 4.2 4.1. அது கிடைக்கும் போது அந்த ஆப்பை இறக்க இறக்க மற்றவங்களுக்கு விளம்பரம் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் நிறைய ஆட் விடுவாங்க, அவங்களுக்கும் சம்பளம் போவோம். அது மாதிரி யூடியூப் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் மணி போவோம். அதை பார்க்குற நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ அப்போ நீ சொல்கிறதுலாம் உண்மையாக அப்படிங்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நான் நிறைய ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி எவ்வளோ அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், 1 மணி கூட இது வரைக்கும் வந்ததே கிடையாது. 99-80% எல்லாமே ஃபேக் ஆப் தான். விளம்பரத்துக்காக ஒருத்தவங்க ஏமாற்றி உன்னை நம்பி உன்னை ஜெனுவனாக இருக்க யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக உன் சேனலை வந்து பார்க்குறாங்க ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ. அவங்கள நீ ஏமாத்துறது, உன்னையே நீ ஏமாற்றிக்கிறது சமயம். இவர் மட்டும் இல்லை, பெரிய பெரிய 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பொய் சொல்கிறாங்க. ஏன்னா கம்பெனி அவங்களுக்கு சஜஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு மணி வருது. அது இல்லாமல் ஒரு ஆப் ஒரு டைட்டலில் போட்டு இந்த ஆப்பில் போங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், இப்படி ஷேர் பண்ணுங்கள், இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி உங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு ஆப்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் சஜஷனே பண்ணுங்க. ஒரே ஒரு உண்மை மட்டும்தான், நீங்கள் உண்மையாக மாசானா சம்பாதிக்கணுமா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, உங்களோட உழைப்பு மட்டும்தான். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான மெசேஜை பண்ணுங்கள். நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ ஜாப்ல இருக்கீங்களோ எது இருக்கீங்களோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஜாப்ல இருக்கும்போது உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, அந்த உழைப்பில் மட்டும் வர உண்மையான மணி மட்டுமே உங்கள் கூட லைஃப் லாங் ஒழுங்காக இருக்கும். இது மாதிரி ஆப் இறக்கிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா ஒன்று கூட வராது. நான் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஒரு காலத்தில் பெரிய ஆளாகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் வரும்போது அப்போ இந்த வீடியோ எடுத்து போட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மாதிரி எந்த மாதிரி கேவலமான விஷயத்தையும் நான் பண்ணவே மாட்டேன். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் உனக்கு 50,000 வரும் 60,000 வரும் இந்த ஆப்பை இறக்குங்க, இதில் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் ஆன்லைன் ஜாப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது இல்லாமல் வீட்டிலேருந்தே ஷேர் பண்ணுங்கன்னு வாங்க. ஒரு சில பைத்தியங்கள்லாம் இருக்குதுங்க, ஆன்லைனில் ஒரு ஆப் இறக்கிட்டு அந்த ஆப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸு ப்ராடக்ட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன், அவங்களுக்கு ஒரு கமிஷன் சொல்லுவாங்க. அவங்கள ஷேர் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் வாங்கும்போது அந்த ப்ராடக்ட் ஒரிஜினலாக இருக்குதா குவாலிட்டியாக இருக்குதான்னு தெரியல. நீங்கள் ஒருத்தவங்க உங்கள் பிரதருக்கோ யாருக்கோ ஒரு ப்ராடக்ட் சஜஷன் பண்ணுறீங்க, பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஏதோ கிழிஞ்சு இருக்குது, ட்ரெஸ்ஸு சரியில்லை, சைஸ் சரியில்லை. அப்போ யாருக்கிட்ட வருவாங்க, உங்கள்கிட்ட தானே வருவாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஜென்யூனாக இருக்கணும், பக்காவாக இருக்கும். அது ஒரே வழி நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வாங்கிறது மட்டுமே. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா டே நீ இந்த ஃபோனில் ஆர்டர் பண்ணினா உனக்கு வீட்டிலே சாப்பாடு வரும்னு சொன்னால் என்ன செருப்பாலே அடிப்பாங்க. ஆனால் பட் 2020 இல்லை, உலகம் விஞ்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு போயினே தான் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கண்மூடித்தனமாக நம்ம பார்க்கறது எல்லாத்தையுமே நம்புற ஒரே விஷயம் காரணத்தினால்தான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு தெரிஞ்சு ஆராய்வு பண்ணணும். பேசிக்காக வந்து படித்தவன் படிக்காதவன் இந்த உலகத்தில் அப்படின்னு கிடையாது.
உலகத்தில் யார் வேணால் மொபைல் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை. யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே சப்பையாக தான் இருக்கும். ஒரு பிளேஸில் போய் ஒரு வாட்ஸ்அப் மேலே டைப் பண்ணாலே, இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் வாயில் டைப் பண்ணாலே ஒரு படிக்காதவங்க போனால் வாட்ஸ்அப் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக போகுது, அது பெரிய ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஜெனுவனாக இருந்தால் மட்டும் வாங்குங்க, அதை தவிர்த்து வேறு எதுவுமே வாங்காத. நிறைய யூடியூப்ஸ்க்குனா நான் சின்ன ஸ்மால் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன், உங்கள் விளம்பரத்துக்காகவும் எய்ம்ஸுக்காகவும் ஜெனுவனாக இருந்தால் மட்டும் அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள். இல்லைனா அந்த ஆப்பை சத்தியமாக சஜஷனே பண்ணாதீங்க. உங்களை பார்த்துட்டு அவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் மேலே ஒரு டாட் வந்துச்சுன்னா அது உங்கள் பேருக்கு தான் கெட்ட பேர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நானும் வாட்ச் பண்ண சேனல்லாம் இந்த நான் பின்னாடி இருக்கேன் பேக்ரவுண்டு, இது வைக்கிறதுக்கு வீடியோ மாதிரி வைக்கலாம், ஓடுற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு unscreen.com ஒன்று இருக்குது, unscreen.com. அதில் போயிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு அதில் ஸ்க்ரீனில் அவங்க அப்லோட் பண்ணிங்கன்னா பின்னாடி ஸ்க்ரீன் வீடியோலாம் வச்சுக்கலாம், நீங்கள் டேரெக்டாக இனிமேட்டு ஆப்லாம் எதுவும் எடிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போட்டேன். நானும் அதை நம்பி இறக்கி பின்னாடி எடிட்லாம் பண்ணி போட்டேன். பார்த்தா அது ஜஸ்ட்டு 4 செகண்ட் தான், அது வந்து ப்ரொமோ வருஷன் தான், அது 4 நிமிஷம் தான் ஓடணுமா. நீ சொல்கிற டீட்டெயிலாக ஒழுங்காக சொன்னீங்கன்னா அந்த ஆப்பை யாருமே இறக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. அப்போ யூடியூப்பில் பின்னாடி லைட்டிங் போட்டு செட்டிங் போட்டு எல்லாமே பண்ணுற, யாரோ பார்க்குற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது அவங்களுக்கு ஓ இப்படி தான் இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்களா, ஓ பேக்ரவுண்ட்லாம் இப்படி ஆச்சு, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு நல்ல பிளேஸ் எங்கே கிடையுதோ அங்கே உட்காந்து உங்களோட கருத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொன்னால் மட்டுமே போதும், உங்களோட ஆப் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், அது மாதிரி வந்து எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருந்தால் மட்டும் இறக்குங்க. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் கூகுளில் போய், இப்போதான் டேரெக்டாக எதனா ஒரு ஆப் இறங்கினா ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு இறக்குறாங்க. மக்கள் பண்ணுற பெரிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இறக்குற எல்லாமே உங்கள் பேங்க் டீட்டெயில் மால் வேறு எல்லாமே போய்டும். உங்களுக்கு போகும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போயிடுச்சுன்னா பேங்க்குக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய நீங்கள் சாட்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணும்போது அவங்க உண்மையான பசனா ஃபேக்கான பசனா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறதில்ல. அவங்க வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் சென்ட் பண்ணுறேன், ஒரு 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறியா, 100 ரூபா அப்பயே தெரிஞ்சிடும் தான் நீ பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நேரம் சரி, இந்த ஆன்லைனில் 99% எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா மணி கேட்டாங்க எதனா பணம் கேட்டாங்கன்னா மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக உங்களுக்கு தேவையானதை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பேங்க் டீட்டெயிலு அமௌண்ட்டு எதுவுமே யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. அதேமாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு எதுவுமே கேட்டாலும் ஷேர் பண்ணாதீங்க. 99% யூடியூபர்ஸ் எல்லாமே, ஒரு சில பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க ஜென்யூனாக தான் ரிவ்யூ பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் தப்பாக சொல்லலை, ஆனால் ஜென்யூனாக நினைக்கிற ஒரு சில யூடியூபர்ஸே கேவலமான ஆப், இது இறக்கினா 2000 ரூபா 3000 ரூபா மந்த்லி ஏற்பலாம், இதுக்காக நீங்கள் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி உங்கள் டேட்டா வேஸ்ட் ஆகும், எம்பி வேஸ்ட் ஆகும், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். தயவுசெய்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்புமே சஜஷன் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். இந்த லைக் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைய உங்கள் நண்பர்கள் எல்லாருமே பகிருங்க. ஏன்னா இது ஒரு ரிக்வஸ்ட்டாக வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோடய நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி தான் ஒரு ஆப் இறக்கி ஒரு அமௌண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போயிடுச்சு. அந்த 1000 ரூபா இருந்துச்சுன்னா இது அவர் வீட்டுக்கு ஒரு துணியாக இருக்கலாம், ஒரு பள்ளிக்கு சாமானாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் மேலே தப்பு இல்லை, அவர் நம்பினார் அதுதான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ கெஞ்சி காலில் விழாத குறையாக கேட்டுக்கிறேன். நீங்களும் அது மாதிரி யூடியூபர்ஸை சஜெஸ்ட் பண்ணுற ஆப் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் இறக்காதீங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உழைப்பு 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 மட்டுமே ரொம்ப முக்கியம். நன்றி மக்களே. நம்ம சேனல் விக்ரம் நியூஸ் முடிஞ்சால் உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸ் அப்டேட் இனிமேல் டெய்லியும் போடுறேன். Thank you guys, thank you.